ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். அன்பு உள்ளங்களுக்கு என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு ஆட்டம் பாம்பு வெடிக்கிற மாதிரி பயங்கரமான அமானுஷ நிகழ்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கேங்க. நம்ம சேனலில் நிறைய ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆண்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க பாய்ஸ் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் பிளான் பண்ணி பயங்கரமான ஒரு ட்ரிப்பை ரெடி பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் கிளம்பி போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத தடங்கல்கள் வந்தால், அதுலேயும் குறிப்பாக அமானுஷத்தினால தடங்கல்கள் வந்தால் அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும்ல. வெல், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து கார்த்திக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கடந்த வருடம் தீபாவளிக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கார்த்திக், ஜான், ஃபிலிப் அண்ட் முகமது, நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயதுலேருந்தே நண்பர்கள். ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒன்றா தான் வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் காலேஜுக்கு போகிறாங்க, அவங்க அவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனை வந்து தேர்ந்தெடுத்து தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனில் பிரிஞ்சிருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நட்பில் எப்பயுமே இணைந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நட்பாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப தூரம் போயிட்டால் தான் நம்ம கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் கூட ரொம்பவும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நாலு பேரும் பிளான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், பாய்ஸ் ட்ரிப்பு பண்ணணும், அந்த ட்ரிப்பும் கார்லேயே வந்து போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளான். இதுக்காக அவங்க வருடா வருடம் பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நாலு பேருக்குமே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு, அதாவது கார்த்திக் இருக்கார் இல்லையா, கார்த்திக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்படுது. ஸோ பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் பண்ணுற பசங்களுக்கும் பசங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் போடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை தான் ப்ரையாரிட்டி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற இடத்துலலாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அப்படி தான் கார்த்திக்கோட வாழ்க்கையிலையும் வந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க. ஸோ அவர் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய மூணு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, நண்பர்கள்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நண்பர்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய டைம் வந்து ரொம்பவும் குறைவாயிடுச்சு அவர்கிட்ட. இதுவே இவங்க மூணு பேருக்குமே ரொம்பவும் கன்சர்னிங்காக கவலையாக இருந்தது. இதை பற்றி கார்த்திக் கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது கார்த்திக்குமே அவர் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரி மச்சான், நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன் மச்சான், கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவுட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டேன், அதனால் அவள் பிரச்சனை பண்ண மாட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நாலு பேரும் ஒரு கார் ட்ரிப்பில் போகலாம், இங்கிருந்து பெங்களூர்லேருந்து கோவா வரைக்கும் காரில் போகலாம் மச்சான், அது வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மற்ற மூணு நண்பர்களும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. உண்மையாடா, நம்மளுடைய பல வருஷ கனவுடா இது, உண்மையாகவே போகலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாடா, நான் தானா இதை பிளான் பண்ணேன், ஹோட்டல் ரூமெல்லாம் கூட புக் பண்ணிட்டேடா, நீங்கள் எதுவுமே காசு செலவு பண்ண தேவையில்லடா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்டா, இது என் சைட்லேருந்து ட்ரீட்டு, தீபாவளிக்கு ட்ரீட்னே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி இன்னும் ரெண்டு நாள், தீபாவளினா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து கிளம்புறதா பிளான் போட்டாங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்புறதா பிளான் போட்டாங்க. கரெக்டாக எல்லாருமே வந்து கார்த்திகோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நாலு பேருமே வந்து காரில் ஏறிடுறாங்க. காரில் ஏறி கரெக்டாக கார் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா,
கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறதுன்னே தெரில. மூணு நண்பர்களும் ஷாக்காகி நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் கார்த்திக்கே பயங்கர ஷாக்காகி நிற்கிறாரு. ஏன்னா கார்த்திக்கு வந்து தெரியாது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரப்போகிறாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஸோ கார்த்திக் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போய் பேசுகிறார், இந்த மாதிரி இல்லைம்மா நாங்கள் பாய்ஸ் ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம், ரொம்ப வருஷமாக பிளான் பண்ண ட்ரிப், இதுதான் முதல் ட்ரிப்பு, ஸோ நாங்கள் நாலு பேரும் போகிறோம், அப்போது என்ன நீ அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அவாய்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் தான் நான் வந்துடுவேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்லாம் கேட்குறாரு. இல்லை இல்லை நான் புரிஞ்சுக்க முடியாது, உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சரி தீபாவளி அன்னைக்கு ஏன் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மூணு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, மூணு பேருமே வந்து கார்த்திக் பரவாயில்லடா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து காருக்குள்ளே ஏற்றிக்கிறாங்க. இது வந்து ஒரு 7-சீட்டர் கார் வந்து வாங்கி வச்சிருக்காருங்க. ஸோ இவங்களும் ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. ட்ரிப்புக்கு கிளம்பும் போது பாய்ஸ் போனாலே பயங்கர ஃபன்னாக போவாங்களே, ஆனால் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபன் இல்லாமல் எல்லாருமே சைலண்டாக போயிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால ஓப்பனாக பேச முடியல, ஜாலியாக இருக்க முடியல. அப்படி ஜாலியாக இருந்தால் கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டு அதன் மூலியமாக கார்த்திக்கை ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கிங்லாம் இந்த மூணு நண்பர்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. கார்த்திக்குமே ச்சா என்னடா இது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வெக்ஸில் தான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கார்த்திக் சொல்கிறார், டே வேறு யாராவது கார் ஓட்டுறீங்களா, நான் வந்து கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காரண்டா, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி சரி போ போ எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மூணு நண்பர்களை அனுப்பிவிட்டு முன்னொருத்தர் அதாவது இவர் ஃபிலிப் இருக்கார்லே அவர் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காருடைய கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த மிரர் பின்னாடி வர வண்டியெல்லாம் தெரியறதுக்காக வச்சுருப்பாங்களே, அந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கார்த்திக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃபேஸ் வந்து தெரியுதுங்க. அந்த ஃபேஸை வந்து இவர் கார் ஓட்டிகிட்ருக்கார்ல ஃபிலிப் அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பட்டுன்னு ஒரு விஷயம் தோணுதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முகம் வந்து கார்த்திக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய முகம் மாதிரியே தெரியல. ஒரு விதமாக கோபமாக, ஒரு ஆக்ரோஷமாக, ஒரு பயங்கர கோரமாக இருக்கிற மாதிரி முகம் வந்து அந்த கண்ணாடியில் வந்து தெரிஞ்சுதுங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே அவர் வந்து காரை பிரேக் போட்டு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேஸில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான ஃபேஸில் உட்காந்துட்டுருக்கு, ஆனால் கண்ணாடியில் பார்த்தா ரொம்பவும் கோரமாக இருக்கே முகம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசில் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன தான் டவுட் வந்தாலும் இந்த டவுட்டை எப்படி மற்ற நண்பர்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுலேயும் அந்த பொண்ணு வேறு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கு, எப்படி சொல்லுவாங்க. இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார், எப்படிடா சொல்லலாம், இது ஒரு மாதிரி கரெக்டாக இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கார். அதுக்கப்புறம் திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் பசிக்குதுங்க. பசித்த உடனே சொல்கிறாங்க, டே சைட்டில் ஏதாவது தாபாலாம் இருந்தால் சொல்லி நிறுத்து, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டி சைடில் ஒரு தாபா இருக்குங்க. தாபாவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா நம்ம பாய்ஸ் ட்ரிப்பாக போறோம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக வந்திருப்போம், ஆனால் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வரதுனால அந்த ஃப்ரீனஸ் கொஞ்சம் கம்மியாகுதோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்றோம்டா. எங்களால் உங்ககிட்ட ஜாலியாக பேச முடியல, இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள ஜாலியாக பேசுறது கூட எங்களால் பேசிக்க முடியலடா, ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் திரும்பி பார்க்குறாரு. கார்த்திக் திரும்பி பார்த்தோன்னா அவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா காருக்குள்ளே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், அவங்க உட்காந்துட்டுருக்காங்க. ஆனால் காருடைய கண்ணாடி வழியாக அவங்கள பார்க்கும்போது ஒரு கோணமான முகத்தை வந்து பார்க்குறாருங்க. இதை பார்த்த உடனே ஏய் என்னடா இது, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணிக்கிட்டே இருக்குடா, இங்கேருந்து பாரு கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கோரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கோபத்தோடு நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஃபிலிப்புமே பயங்கர ஷாக் ஆகிட்டு, டேய் இதுதானா நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த கார் கண்ணாடி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியை பார்த்தேன்டா, கண்ணாடியில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுடைய முகம் வந்து தெரிஞ்சுது, ஆனால் அந்த முகம் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுடைய முகம் மாதிரி இல்லை, ரொம்பவும் கோரமாக அழுகிய நிலையில் ஒரு மாதிரி பயங்கர வெக்ஸான ஒரு முகம் மாதிரி இருந்ததுரா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே மற்ற ரெண்டு நண்பர்களுக்கும் ஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க, அங்கே தான் நான் உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு தான் கேட்டுற போதுடா, அப்புறம் அவ்வளோதான் நான் கார்த்திக்கோட காதலே காலி ஆகிடுனா கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கும் பார்சல் கட்டிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க. காருக்குள்ளே ஏறணுன்னா திரும்பியும் காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க.
கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுதுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு லைட்டாக சோக் ஆகிற மாதிரி இருக்குது. சோக் ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய கையை யாரோ பிடிச்சி அமுக்குற மாதிரி இருக்குது. யார் பிடிச்சி அமுக்குறா, வேறு யாரும் இல்லை, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கையை பிடிச்சிருக்காங்க. பாசமாக தான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவருடைய கையை போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணா, அதாவது ரொம்ப அமுக்கி இந்த எலும்பு கிளம்பெல்லாம் உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கார்த்திக்கு வந்து ஆகுதுங்க. அப்படியே அவர் வந்து பார்த்திங்கன்னா கத்துறாரு. கத்தணுன்னு காரன் எடுத்துறாரு, ஃபிலிப்பு என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை 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 ஒன்றும் இல்லைடா நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்காங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் போகிறாங்க, 15 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்படியே வந்து எல்லாருமே டே ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பாட்டு கேட்டு போட்டு போங்கடா அப்படின்னா பாட்டு போட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருங்க. பாட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் கிஃப்எம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பேய் படங்களில் வர பாட்டாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் இல்லையா, இவங்களும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் என்னடா பேய் படத்தில் வர பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப பயமாக இருக்குடா மாத்துடா அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கு கார்த்திக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏன் இந்த பாட்டெல்லாம் பிடிக்காதா, நல்லா தானே இருக்குது, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது, காஞ்சனா பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தியா, கேட்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்பயுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த பேய் படங்கள்லாம் பிடிக்காது. இன்ஃபேக்ட் இந்த காஞ்சனா படம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப பயப்படுவாங்க பேய் அமானுஷத்துக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு ஒரே நாளில் எப்படி இந்த மாதிரி பேய் பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஷாக்கிங்காக அவங்களே பார்த்துட்டு வர்றாரு. என்ன என்னையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் பார்க்கலம்மா, நான் கம்முன் தான் உட்காந்துட்டு வரேன், கம்முன் உட்காந்துட்டு வர்றாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய லாரி வருதுங்க. லாரி வந்து வாண்டடாக இவங்க மேலே மோதுறதுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து மோதுறதுக்கு வந்திருக்கு. ஃபிலிப் வந்து அப்படியே வந்து சுதாரிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா காரை வந்து இந்த மாதிரிக்கு டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சடன் பிரேக்கை போட்டு நிறுத்துறாருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் டே என்னன்னே தெரிலடா, கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம், எதிரில் வந்த லாரியும் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்தான், ஆனால் திடீர்னு நம்ம காரை மோதணுன்றதுக்காகவே அவன் இப்படி வந்த மாதிரி இருக்குடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பஸ் வந்து மோதுற மாதிரி வருது. திரும்பியும் காரை வந்து டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல நிறுத்துகிறாங்க. ஒரு ஓரமாக மரம் இருக்கு இல்லையா, மரத்துக்கு பக்கத்தில் வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு எல்லாருமே பெருமூச்சு வாங்குறாங்க. டேய் என்னடா ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, இது மாதிரி நம்ம காரை இடிக்கிறதுக்கு ஏண்டா இவனுங்கெல்லாம் வரானுங்க, ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குடா, கார் ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது, வேறு யாராவது ஓட்டுக்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் கொஞ்சம் தூரம் ஓட்டுறாரு, ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. அதே மாதிரி அவருக்கும் அவர் ஓட்டும் போதும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி அவருக்கு தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வந்து ஓட்டுறாரு. அவர் ஓட்டும் போதும் இதே பிரச்சனை, என்னடா இந்த மூணு பேருக்கும் இதே பிரச்சனை, சரி யாருமே ஓட்டாதீங்கன்னா நானே காரை ஓட்டுறேன்னு சொல்லி கார்த்திக்கு கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் அந்த மிரர் இருக்குல்ல அந்த மிரரை வந்து பார்க்குறாரு. அந்த மிரரை பார்த்தா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டுடைய முகம் மாதிரியே தெரியல, முடியெல்லாம் அப்படியே பின்னாடி பறக்குது, முகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகிய நிலையில் இருக்குது, ஒரு மாதிரி கோபத்தோட கண்ணெல்லாம் லைட்டாக வெளியே வந்து தொங்கியிருக்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக ஒரு ஆன்மா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகம் வந்து தெரியுதுங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே கார்த்திக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆக்சிலேட்டரில் ஓங்கி பெடல் அமுகிறாரு. கார் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100-120 ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது. டே இவ்வளோ ஸ்பீடாக போகிற அப்படின்னதுக்கப்புறம் டே இது கண்ட்ரோலே என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கடா, ரொம்ப பயமாக இருக்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஃபிலிப்புக்குமே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஏதோ ஒரு மேட்ரு, கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல, இது வந்து ஏதோ ஒரு ஆன்மா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஃபிலிப் வந்து கார்த்திக்கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, மச்சான் போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயிலோ சர்ச்சோ தர்காவோ எது இருந்தாலும் நிறுத்துறா, நம்ம ஓரமாக நிறுத்தி கொஞ்சம் தூரம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே வரலாம்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா காரை ஓட்டுறாருங்க. இவங்க பேசுனது மெல்லமாக தான் பேசியிருக்காங்க, இன்ஃபேக்ட் இவங்க பேசுனது யாருக்குமே கேட்டிருக்காது. அப்படி இருக்கும்போது கார்த்திக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியலங்க. கார்த்திக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளேயே பேயாட்டம் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக ஆகிறாங்க, அப்படியே வந்து காருடைய சீட்டெல்லாம் பிடிச்சி டம 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 டம்னு ஆடுறாங்க. முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க ரெண்டு நண்பர்களுடைய மண்டையை பிடிச்சி டக டக இழுக்கிறாங்க. இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் காருக்குள்ளே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிறுத்திட்டு கார்த்திக் திரும்பி ஓடி போய் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை இல்லை சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்களை பார்க்குறாங்க. நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலை கை கால்லாம் வலி, செம்ம வலியில் உட்காந்துருக்காங்க. டே முடியலடா என்னால், டே பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை பயப்படாத, நான் வந்து காரை கோயில் இங்கே ஒன்று பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. காரை ஸ்டார்ட் பண்ண உடனே
அதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சவுண்டாக சொல்லிட்டாரு. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த ஒரு ஆன்மாவுக்கு வந்து இந்த மேட்டர் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே காருக்குள்ளே ஏசி நல்லா சில்லுன்னு இருக்குது, ஆனால் பயங்கர ஹீட் ஆகிருக்குங்க. அந்த ஹீட்டில் இவங்களால காருக்குள்ளே உட்காரவே முடியல. இன்ஃபேக்டு அந்த ஆக்சிலரேட்டர் மேலே காலே வைக்க முடியலங்க, ஆக்சிலரேட்டரே அவ்வளோ ஹீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் இரும்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆயிருக்கு. அவ்வளோ ஹீட் ஆயிருக்கு. இவருனால ஆக்சிலரேட்டும் பண்ண முடியல, காரும் ஓட்ட முடியல, ஸ்டீரிங்லையும் கையை வைக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குங்க. ரொம்ப பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா காரை விட்டு மூணு பேருமே, அதாவது நாலு நண்பர்களும் வெளியே இறங்கிடுறாங்க. ஆனால் காருக்குள்ளே அந்த ஒரு ஆன்மா இருக்குல்ல, அந்த ஒரு ஆன்மா மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக அது உட்காந்துக்கிட்டே இருக்கு, இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. உள்ளே வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா இது, கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சா ஆன்மாவாக இருக்குது, இப்போது என்ன பண்ணுறது, காருக்குள்ளே போகிறதா, இப்போ பாதி வழியில் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், இங்கேருந்து பெங்களூருக்கு திரும்பி போகணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கார் வழியாக தான் போனோம், காரில் தான் ஏறி போனோம், இப்போ எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகோடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாரா இது ஃபோன் பண்ணுறதுன்னு ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்த்திகோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா அந்த உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது ஆன்மா கேர்ள் ஃப்ரெண்ட், ரொம்ப ஜாலியாக அப்படி இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க கையை கட்டி. என்னடா இது கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. கார்த்திகோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, டேய் எப்படா போகுது ட்ரிப்பெல்லாம், ஃப்ரெண்டெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களா, ரொம்ப வருஷ கனவு இல்லை, இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் என்ன நீ சொல்கிற, எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் நான் எங்கடா இருப்பேன், வீட்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கியா, அப்போ இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே இல்லை. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்மா, ட்ரிப்பு சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்கிறோம், இதோ நான் உடனே கால் பண்ணுறோமா, ஒரு 5-10 மினிட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்ப பார்த்தா பக்கத்தில் ஃபிலிப் நின்றுட்டு இருப்பார் இல்லையா. ஃபிலிப் வந்து பார்த்திங்கன்னா ஆளக்கணும், ஏ இவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா சும்மா நடந்து போகலை, ஃபிலிப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் பிடிச்சி தர தர நீத்து உள்ளே நடந்து போகிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்குங்க. ஃபிலிப் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி மயக்கத்திலேயே நடந்து போய்கிட்டு இருக்காரு, அதாவது அப்படியே குனிஞ்சு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆன்மாவுடைய கை வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்புடைய தோல் மேலே இப்படி இருக்குங்க. இதை பார்த்த உடனே மூணு பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு பகுதிக்குள்ளே, அதாவது ஒரு டென்ஸான ஒரு இடம், மரங்கள்லாம் நிறையா இருக்கும், அந்த இடத்துக்குள்ளே ஓடுறாங்க. அப்படியே ஃபிலிப் பக்கம் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி மூணு நண்பர்களும் ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்தா அந்த ஆன்மாவையும் காணும் ஃபிலிப்பையும் காணும். ஐயோ என்னடா இது கொடுமையாக இருக்குது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, கார்த்திகோடைய அவருடைய பர்ஸில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனுமானுடைய ஃபோட்டோ வச்சுருப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். ஸோ ஹனுமானுடைய ஃபோட்டோ வச்சுருப்பார், ஹனுமான் சலீசா வந்து டெய்லியுமே கேட்டுகிட்டே இருப்பாராம். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் சலீசா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பகுதிக்குள்ளே தேடவே ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஃபிலிப்போடைய கதறல் சத்தம் இவங்க எல்லாருக்குமே கேட்குது. ஃபிலிப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதறாரு, என்னடா இது இப்படி கதறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குடுகுடுன்னு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடி போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு காட்சியை பார்த்துருக்காங்க. உள்ளே ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குங்க, மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப் தலைகீழாக அப்படியே ஒரு ஒரு மாதிரி இந்த ஆர்யா இந்த படத்தில் நான் கடவுள் படத்தில் வந்து இப்படி பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப் இருக்கார். அவர்னால் கீழே இறங்க முடியல, அப்படியே தலைகீழாக தான் இருக்கார். உண்மையாக கத்திக்கிட்டே இருக்கார், டே என்னை காப்பாற்றுக்கடா காப்பாற்றுங்கடா காப்பாற்றுக்கடான்னு கத்திக்கிட்டே இருக்கார். என்னடா இதுன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃபிலிப்பை வந்து கீழே இறக்கி அப்படியே பார்க்குறாங்க. ஃபிலிப்புடைய கை கால் முகம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு அடி வெட்டு காயங்கள், அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஃபிலிப்பை தூக்கின்னு காருக்குள்ளே போகிறாங்க. கார் பக்கத்தில் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னொரு நண்பனை காணோம், அதாவது முகமதுன்னு ஒரு நண்பன் இருப்பான்ல அந்த நண்பனை காணோம். டே இவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திரும்பியும் அதே இடத்துலேருந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு, ஏன்னடா திரும்பியும் கத்துற சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் திரும்பி ஓடி இருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அவருடைய நண்பர் முகமது இருக்கார் இல்லையா, முகமதுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைகீழான ஒரு நிலையில் இருந்திருக்காரு, பயங்கரமான அடிப்பட்ட நிலையில் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரையும் தூக்கிட்டு ஹனுமான் சலீசா போட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக நாலு பேரும் ஒட்டணும், கை கையை கோத்துக்கிட்டு நாலு பேரும்
ஒன்றா நடந்து போகிறாங்க. நம்ம நாலு பேரும் கையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நின்றுதுக்கப்புறம் அவங்க கார்லேயுமே வந்து ஃபுல்லாக ஹனுமான் பாடல்களை போடுறாங்க, சாமி பாடல்களை போடுறாங்க. அந்த ஹனுமான் டெம்பிளில் கிடைக்கிற பிரசாதமெல்லாம் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன தான் ஃபிலிப்பன் முகமது வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிரசாதத்தை அவங்களுமே சாப்பிட்றாங்க. ப்ளஸ் அவங்களுடைய தெய்வங்கள், அதாவது முகமது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வேண்டுறாரு, அதுக்கப்புறம் ஃபிலிப் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸை வேண்டுறாரு. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் சைலண்ட் ஆகுதுங்க. 10 நிமிஷம் கழித்து கார்த்திக் வந்து கேட்குறாரு, டே நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் முகமது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வர வழியில் தான் தெரிஞ்சது என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய சாவுக்கு போயிட்டு அப்படியே நான் வந்துட்டேன்னா குளிக்க கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, செம்மையாக திட்டுறாங்க, டே அறிவு இருக்காடா உனக்கு, நம்ம வெளியே ட்ரிப்புக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்திருக்கணும் இல்லையா, அங்கிருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டு, ஆனால் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. ஃபோட்டோவை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக், ஏன்னா அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காருக்குள்ளே இருந்தது. சரி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு, ஆனால் எனக்கு வந்து இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருச்சுரா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருது. ஸோ இந்த ஆன்மா வந்திருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முகமதை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கு. ஆனால் வந்த இடத்துல அந்த ஆன்மா வர்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் இல்லையா, அதாவது ஒரு காரணம் வேணும். அந்த காரணமாக யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமாக வந்துருச்சுங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் கட் மூலியமாக வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்மா வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுமா, அந்த மாதிரி கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய வடிவில் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்திருக்கா வந்துருலையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு பாய்ஸ் ட்ரிப்பு போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டால் அப்போ அந்த பாய்ஸ் ட்ரிப்புடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற பாய்ஸுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அமானுஷங்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளில் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ட்ரிப்பு போங்க, ஜாலியாக இருங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகும்போது கொஞ்சம் ப்ராப்பராக சேஃபாக போங்க, ப்ராப்பரான பிளானிங்கில் போங்க, கரெக்டான டைமில் கிளம்புங்க. ரொம்ப லேட் நைட்டாக கிளம்பி இந்த மாதிரி அமானுஷங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் ஒரு டெம்பிளுக்கு போயிருக்காங்க, உங்கள் டெம்பிள் வாசல்லே வந்து உட்காந்துருக்காங்க, காலையில் தான் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பில் எந்த விதமான பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவங்களுக்கு தீபாவளி அப்படின்னாவே மறக்க முடியாத ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லாஸ்ட் இயர் தீபாவளி அப்போ தான் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.